Hi guys, நான் தான் உங்க வித்ரி விலாகர். கைஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அந்த ஸ்பைக் அந்த வண்டியோட வந்துட்டு ஸ்பெசிஃபிகேஷன் ஃபுல்லாக பார்த்துப்போம். இது வந்து பார்த்தீங்கன்னா சர்தார் போர் மாடல். அப்படியும் வந்துட்டு எக்ஸ்ட்ராவா மறுபடியும் மூவ் பண்ணும்போது நல்லா கெட்டல் சவுண்ட் வரும்.
இப்போ ஆஃப் ஆகும். இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபியூ மினிட்ஸ் கழிச்சு ஆஃப் ஆயிடும் ப்ரோ. பட் ஆனால் இந்த செகண்ட் ஸ்டேஜ் லாக் வந்துட்டு சவுண்ட் வந்தோடனே உங்களுக்கு வீல் லாக் ஆயிடும். வீல் வந்துட்டு பார்த்தீங்கன்னா மோட்டர் வந்துட்டு லாக் ஆயிடும். ஓகே, உங்களுக்கு வண்டி மூவே பண்ண முடியாது. ஓகே, ஸோ நீங்கள் சைட் லாக் உடச்சிடலாம், பட் ஆனால் வீல் மூவ் ஆகட்டி நீங்கள் என்ன பண்ண முடியும், ஒன்று டூ வீலர் டோ பட்டு கூட போக முடியாது. ஸோ அதனால் இந்த மாதிரி ஒரு மாடல் கொடுத்துருக்காங்க. அது போக எக்ஸ்ட்ரா அடிஷ்னலாக நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்னா, கஸ்டமர் வாண்டட் கேட்டாங்கன்னா நம்ம எக்ஸ்ட்ரா இது ஜிபிஎஸ் ஃபிட் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ நம்ம குழந்தைங்க இல்லாட்டி வந்துட்டு பார்த்தோன்னா நம்ம வீட்டில் இருக்கிறவங்க வயசானவங்க எங்கே இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கணும்னா ஃபோன் பண்ணி அட்டன் பண்ணுறாங்க போது பைக்லேயே ஜிபிஎஸ் இருக்குன்னா பைக் எங்கே இருக்குது நம்ம ஈஸியாக ஷேர் பண்ணி, ஸோ அங்கே தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இருக்காங்க நம்ம ஈஸியாக கேட்க வச்சுக்கலாம். ஸோ ஜிபிஎஸ்க்கு போகும்போது அதுக்கு நம்ம வண்டி எடுக்கும்போதே நம்ம மாட்டிக்கலாம் இல்லை தனியாக வண்டி எடுக்கும்போது சொன்ன மாதிரி இருக்க முடியும். ஏன்னா இது ஃபுல்லாக ஒயரிங் செட்டப் வந்ததுனால நமக்கு எக்ஸ்ட்ரா அதுக்கு ஒயரிங் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கம்பெனி ப்ரொடக்ஷன் ஆகும்போது சொல்லிடணும். ஸோ அதுக்கு எக்ஸ்ட்ரா வந்துட்டு ஒயரிங் கொடுக்கணும். இப்போ இதுவே த்ரீ வீலர் நம்ம கம்பெனியில் த்ரீ வீலர் செக்மெண்ட் இருக்கு. ஸோ த்ரீ வீலர் செக்மெண்ட் வரும்போது அவங்க எக்ஸ்ட்ரா அடிஷ்னலாக லைட்டிங் இதெல்லாம் மாட்டுவாங்கன்னு சொல்லிட்டு ஒரு டூ டூ த்ரீ வயரிங்ஸ் எக்ஸ்ட்ராவாக கொடுத்துருப்பாங்க. ஓகே, ஒரு ஃபேஸ் ஒரு நியூட்ரல் எக்ஸ்ட்ராவாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு த்ரீ செட்டு கொடுத்துருப்பாங்க. இது டூ வீலருக்கும் போது நமக்கு தேவையில்லாம ஒயரிங் கொடுக்கக்கூடாது, கொடுக்க வேண்டாம், டச் பண்ணும்போது ஏதாச்சும் ஆயிடுச்சு அதை டம்மியும் பண்ண முடியாது. ஓகே, ஸோ அதனால் என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்துட்டு ஒரு எக்ஸ்ட்ரா வயரிங் பண்ணணும்னா ஸ்டார்டிங்லேயே சொல்லிடணும். ஓகே, ஸ்டார்டிங்லேயே சொன்னோம்னா நியூட்ரல் ஃப்ரீயாக இருக்கும், பட் ஆனால் ஃபேஸ் எடுக்கணும் கஸ்டமைஸாக நம்ம வந்து கழுவோம். ஸோ முன்னாடியே சொல்லிட்டாங்கன்னா நம்ம பண்ணியிருந்தாலும் ஜிபிஎஸ் பண்ணும்போது அதுக்கு காஸ்ட் ஆகும். ஸோ இப்போ மார்க்கெட்டில் அவைலபிளாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பர்ஃபெக்ட் ஜிபிஎஸ் மாட்டணும்னா 3500 ஆகும். ஓகே ஓகே, 3500 வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லாகின் ஐடி எல்லாமே வந்து நம்ம கொடுத்துருவோம். நீங்கள் உங்களோட ஆக்சஸ் உங்களோட லொக்கேஷன் இருந்து நம்ம கம்பெனி சைட்லேருந்து பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ நீங்கள் உட்காந்துட்டு எங்களுக்கு கூட தெரியாது உங்களோட லாகின் ஐடி பாஸ்வேர்ட்லாம், கஸ்டமர் இருந்தால் மட்டும் தான் நம்ம லெட்டரே ஃப்ரெஷ்ஷாக கொடுத்துருவோம் லாகின் ஐடி பாஸ்வேர்ட்லாம். அவங்க தான் பிரிப்பாங்க, அவங்களே அவங்க மொபைலில் லாகின் பண்ணிக்குவாங்க, அப்புறம் அவங்க செக் பண்ணுவாங்க. நமக்கு கஸ்டமர் சைட்லேருந்து நமக்கு எதுவுமே தெரியாது. ஸோ அது எல்லாமே ஃபுல்லாக ப்ரைவசிங்கனால நம்ம அவங்ககிட்ட கொடுத்துருவோம். காஸ்ட் வைஸ் போனால் மேடம் இப்போ வந்து இப்போ 1,25,000 சம்திங் சொன்னீங்க. இப்போ அந்த வண்டி வந்து பார்த்தீங்கன்னா 90,000 சொன்னீங்க. இப்போ வந்து அது 25 இன்ஷியல் பண்ணுற மாதிரி இருக்குன்னு சொன்னீங்க. இப்போ இதுக்கு வந்து இன்ஷியல் அதிகமாகவும் இல்லை கண்டிப்பாக போகும். ஏன்னா வந்துட்டு இது 1 lakh பக்கம் போகும்போது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு இனிஷியல் கண்டிப்பாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 30-40 வரும். பட் ஆனால் இதில் என்ன பிரச்சனை இருக்குது, நம்பர் பிளேட் வரதுனால இவங்க ஏதோ இன்க்ளூசிவ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவங்களே அவங்களோட பர்சனல் பேங்க்கில் போய் நான் இந்த மாதிரி வெஹிக்கிள் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு நம்மளோட இன்வாய்ஸ் காப்பி கொடுத்து மேக்ஸிமம் அவங்க 90% கிளைம் பண்ணிக்கிறாங்க. அவங்க உங்களோட இண்டிவிஜுவல் பேங்க்கில் அவங்களே கிளைம் பண்ணிக்கிறாங்க, நம்ம போய் கேட்க வேண்டியது. அது ஆஃபர் பண்ணுவாங்க, ஆஃபர் பேங்க் பண்ணுது, பேங்க் வெஹிக்கிள் லோன் பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்கு நம்பர் பிளேட் பண்ற வெஹிக்கிள் எல்லாத்துக்கும் பேங்க் வந்துட்டு ஆஃபர் பண்ணுவாங்க. பட் ஆனா வந்துட்டு பாத்தீங்கன்னா நமக்கு நம்பர் பிளேட் இல்லாத வெஹிக்கிள் வந்துட்டு பாத்தீங்கன்னா பேங்க் ஆஃபர் பண்றது தயங்க. ஏன்னா நாளைக்கு ஏதாச்சும் இஷ்யூ ஆச்சுன்னா வண்டி ரீக்ளைம் பண்ணணும் அப்படிங்கும் போது வந்து பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட வண்டியோட ப்ரூஃப் இல்ல. பட் ஆனா நம்ம மற்ற கம்பெனியில பண்றாங்களா இல்லையான்னு தெரியல. நம்ம கம்பெனி நம்ம என்ன பண்றோம், இன்வாய்ஸ் கூடிய வண்டியோட இண்டிவிஜுவல் பார்ட்ஸ் நம்பர், அதாவது சேசிஸ் நம்பர், மோட்டர் நம்பர், பேட்டரி நம்பர், சார்ஜர் நம்பர், பேட்டரி என்ன டைப்பு, எத்தனை வோல்ட்டு, வண்டியோட கலர்னு எல்லா ஸ்பெசிஃபிகேஷன் நீங்கள் எப்படி ஆர்பிஓ ஃபார்மில் வருமோ அதே மாதிரி நம்ம ப்ரைவேட்டாக எல்லா டீடெயில்ஸும் உங்களுக்கு கொடுத்துருவோம். ஓகே, மற்ற கம்பெனியில் மேக்ஸிமம் பில் பண்ணும்போது எப்படி கொடுப்பாங்கன்னா இன்வாய்ஸ் மட்டும் கொடுப்பாங்க, வெஹிக்கிள் ஈராய்ஸ் என்ன கலர், ஸோ வந்துட்டு இதோட ப்ரைஸ் எவ்வளோ அப்படின்னு கொடுப்பாங்க. இல்லாட்டி வந்துட்டு பார்த்தீங்கன்னா மற்ற கம்பெனியில் வந்துட்டு பில்லிங் அந்த மாதிரி தான் இருக்கும். பட் நம்மளோட வந்துட்டு வண்டியோட டீடெயில்ஸ் எல்லாமே நம்ம ஷோரூமில் அடிஷ்னலாக பண்ணி கொடுத்துருவோம், கம்பெனிலேயும் பண்ணி தராங்க, நம்மளும் பண்ணி தந்துருக்கோம். இப்போ கஸ்டமைஸ் கலர் வந்து பார்த்தீங்கன்னா இது இன்னும் இருக்கா இல்லை இப்போ எப்படின்னா ஒயிட் மட்டுமா இல்லை இல்லை இதுக்கு மொத்தமாக இது இப்போ சாம்பிளுக்கு வந்ததுனாலும் சரி ஒயிட் ரொம்ப அட்ராக்டிவாக இருந்துச்சுன்னு எடுத்தேன். ஸோ மொத்தமாக ஒரு 5 கலர் ரெண்ட் இருக்குது பர்தாரில், ஒயிட்டு, கிரே, ரெட், அதுக்கப்புறம் நம்ம ஸ்பைக் ப்ளூ பார்த்துருந்தோம் அந்த ப்ளூ, அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பிளாக். ஓகே ஓகே, பிளாக் மட்டும் கொஞ்சம் ஒரு ஸ்பெஷல் சீரீஸ் மாதிரி ஸ்டிக்கரிங் பிளாக் வித் கோல்டில் வரும். இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம நார்மல் ஒயிட்டு, இதில் ஸ்டிக்கரிங்கும் ஒயிட் கலரில் வரும். அது வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிளாக் வித் கோல்டு கலரில் வரும், உங்களுக்கு வண்டி பார்க்கறதுக்கு அட்ராக்டிவாக இருக்கும். ஸோ அது இன்னும் கொஞ்சம் வண்டி எக்ஸ்ட்ரா அடிஷ்னல் ஃபீச்சர்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அடிஷ்னல் ஃபீச்சர்ஸ் ஆட் பண்ணும்போது நமக்கு இனி ஒரு 2 weeks வந்துட்டு வந்துடும். நம்மகிட்ட வந்து பிளாக் ஒரு ஸ்டாக் இல்லை, நம்ம 2 weeks வரும்னு சொல்லியிருக்காரு, வந்துச்சுன்னா கண்டிப்பாக அதுவும் ரிவீல் பண்ணி போடுறாங்க. வந்து வண்டியை பற்றி ஃபுல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணால் அதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா முன்னாடி எல்இடி பார்த்திங்கன்னா ஃபுல்லாமே எல்இடி வரும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆலோசனை கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு டிஸ்பிளேவில் பார்த்தீங்கன்னா அப்படின்னா டிஸ்பிளேன்னு பார்த்தீங்கன்னா நார்மல் அதே மாதிரி டிஜிட்டலில் தான் கொடுத்துருக்காங்க, சேம் அதே பாயிண்ட்டு. ப்ளஸ் இது வந்து பார்க்கிங்கில் இருக்குங்க, நான் போன அந்த வண்டியில் சொல்ல மறந்துட்டேன். இது வந்து பார்க்கிங், இப்போ வந்து நம்ம வண்டியை ரைஸ் பண்ணோம்னா இங்கே ரெடின்னு காட்டினா தான் வண்டி வந்து மூவ் ஆகும். இப்போ வந்து பார்க்கிங்கில் இருக்கும்போது நம்ம இதை வந்து எக்ஸலேட்டர் கொடுத்தாலும் நம்ம வந்து வண்டி வீல் வந்து சுத்தாது. ஓகேங்களா, இப்போ வந்து இப்போ கிலோமீட்டர் இது வந்து பைக்கோட அந்த மேன் ப்ரோசரிங் இது கொடுத்துருக்காங்க. இது வந்து என்னென்னா ட்ரிப்பு முடிஞ்சு நினைக்கிறேன்னா
இது வந்து நம்ம ட்ரிப் பண்ணிக்கிற மாதிரிங்க, நம்ம வந்து கிலோமீட்டர் நார்மலாக ட்ரிப் பண்ணுவோம்ல சேம் அதே மாதிரி. அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பார்க்கிங் கொடுத்துருக்காங்க, இங்கே ஒரு பார்க்கிங், இங்கே வந்து ஒரு பார்க்கிங் ஸ்விட்ச் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஐ பீமு லோ பீமு, அப்புறமா ஷெல்ஃபு சேம் அதே மாதிரி நம்மளுக்கு வந்து மூணு கீர் கொடுத்துருக்காங்க. அப்புறமா வந்து ட்ரைவு ப்ளஸ் ரிவர்ஸ், நான் ரிவர்ஸ் வந்து இந்த வண்டியில் நான் ரிவேல் பண்ணி காட்டுறேன், அந்த வண்டியில் என்னால் சரியாக பண்ண முடியல. ஸோ ஃபஸ்ட் டைம் ட்ரைவ் பண்ண வேண்டிய என்னால் பண்ண முடியல, இந்த வண்டியில் நம்ம கண்டிப்பாக பண்ணி பார்க்கலாம். கீன்னு பார்த்தீங்கன்னா கீ வந்து ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கிங்க்கு தனியாக இருக்குது, ட்ரைவுக்கு தனியாக இருக்குது. நம்ம வேணும்னா ஸ்டார்ட் பண்ணிக்கலாம், அப்புறம் வேணும்னா நம்ம பார்க்கிங் மூவ் பண்ணுறோம் பார்க் பண்ணிக்கலாம். இப்போ வந்து வண்டி ஜிபிஎஸ்ஸும் கனெக்ட் பண்ணி தர மாதிரி சொல்லியிருந்தார், நான் உங்களுக்கு அப்படியே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா இது ரொம்பவே அதிகம். இப்போ வந்து எந்த வண்டியிலுமே ஃபுட்ரஸ் வந்து நம்ம நார்மலாக இங்கே இருக்குமா, இது வந்து பார்த்தீங்கன்னா பட்டன் இருக்கும், நம்ம வேணும்னா உள்ள அமைச்சிங்கன்னா லாக் ஆகிக்கும், நம்ம பட்டன் அமைச்சுன்னா. ஸோ இது வந்து காஸ்ட் வைஸ் வந்து கொஞ்சமே அதிகம். ஸோ அதனால் இது வந்து வெஹிக்கிளோட காஸ்ட்டு மாற்றுறதுக்காக வந்துட்டு இது அதிகமாகவே கொடுத்துருக்காங்க. வந்து சூப்பராக இருக்கும் இது வந்து. அப்புறம் பார்த்தீங்கன்னா எல்இடி லைட்ஸ் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாமே எல்இடி கொடுத்துருக்காங்க. இது ஒரு புதுசு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எந்த வண்டியிலும் பார்த்தீங்கன்னா இங்கே எல்இடி தர மாட்டாங்க, ஃபுல்லாமே எல்இடி. இது வந்து நைட்டு வந்து நைட் டைமில் எப்படி இருக்கணும்னு உங்களுக்கு நான் வந்து வண்டி கண்டிப்பாக காட்டுறேங்க இதை வந்து. அப்புறமா பார்த்தீங்கன்னா பின்னாடி வந்து அவங்களோட சிம்பிள் ஹீரோயிஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இண்டிகேட்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இண்டிகேட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா சேம் அதே ஹாலோஜன் தான் கொடுத்துருக்காங்க. பிரேக்கிங் லைட்லாம் பார்த்தீங்கன்னா பாருங்க சூப்பராக இருக்குங்க. இதெல்லாம் ஃபுல்லாமே ஒரு நார்மலாக ஸ்கூட்டியில் இருக்கிற மாதிரியே கிடையாது, ஃபுல்லாமே சூப்பராக இருக்குது. வண்டி ஒயிட் வெஹிக்கிள் அது அதுக்கு மேலே இருக்குது. அப்புறமா மோட்ரு வந்து பார்த்திங்கன்னா நம்ம கீழே இருக்க மாதிரியே சொன்னால் வந்து சொன்னார். ஸோ மோட்ரு வந்து பார்த்திங்கன்னா இது கூட ஃபிக்ஸ் ஆகிருக்கு. நார்மலாக வந்துட்டு இப்போது அடுத்து அப்டேட்டில் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா பெல்ட் ட்ரைவில் கொண்டு வர மாதிரி சொல்லியிருக்காங்க. பெல்ட் ட்ரைவ்னால் இப்போ வந்து கொஞ்சம் ஸ்பீடு இன்க்ரிமெண்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. ஆனால் ஒரு ட்ராபேக் என்னென்னா ஸ்பீடு இன்க்ரிமெண்ட் ஆச்சுன்னா உங்களுக்கு வந்து மைலேஜ் கொண்டு ட்ராப் ஆகும். ஸோ அதனால் ஸ்பீடு வந்து இப்போது லாக் பண்ணி வச்சுருக்காங்க. மினிமம் வந்து பார்த்திங்கன்னா 50-60 கிலோமீட்டர் போகிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. முக்கியமான ஒன்று சொல்ல மாட்டேன், இது வந்து வண்டி எங்கே சார்ஜ் பண்ணுறதுன்னு பார்த்தோம்னா இங்கே வந்து ஒரு சார்ஜிங் நம்ம மேக்ஸிமம் வந்துட்டு இந்த மாதிரி கேபிள்ஸ் வந்துட்டு நீங்கள் பிசியில் பார்த்துருப்பீங்க, த்ரீ பின் மாதிரி வரும். இது வந்துட்டு நம்ம சார்ஜர் கூட வந்துட்டு பார்த்தீங்கன்னா கனெக்ட் பண்ணிவிட்டு நம்ம நார்மல் டொமஸ்டிக்கில் இருக்கிற த்ரீ பின் பிளக்கை கனெக்ட் பண்ணிட்டோம்னா அது சார்ஜ் ஏறிடும். இது ஒரு ஸ்லோ சார்ஜிங் ப்ராசஸ். அது போக எக்ஸ்ட்ராவாக காட்டுறதுன்னா உங்களுக்கு நம்மளோட இதில் என்ன கொடுத்துருப்போம்னா மேக்ஸிமம் இந்த மாதிரி ஒரு எம்சிபி கொடுக்கணும். ஸோ வந்து உள்ள எம்சிபி கொடுத்துருவேன். இப்போ வந்து சர்க்யூட் வந்து வீட்டில் ஏதாவது ஷார்ட் ஆச்சுமோ என்ன பண்ணாலும் இங்கே வந்து இல்லாட்டி வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம சார்ஜ் போடும்போது நமக்கு ஏதாச்சும் ஃபங்க்ஷன் ஆச்சுனாலோ இல்லாட்டி வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏதாச்சும் இஷ்யூங்கும் போது, இல்லாட்டி நீங்கள் நைட் ஃபுல்லாக வண்டி நிறுத்திட்டு போகிறீங்க உங்களுக்கு வோல்டேஜ் ட்ராப் ஆகக்கூடாது, இல்லாட்டி வந்துட்டு வண்டி லைனில் சப்ளை இருக்கக்கூடாதுங்கும் போது இந்த எம்சிபி ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் இதை ஆஃப் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு வண்டி ஆன் பண்ணாலும் உங்களுக்கு ஆஃப் ஆயிடும், அவ்வளோதான். சப்ளை எங்கேயுமே இருக்காது. இது போட்டு சைட் லாக் போட்டோம்னா நமக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா வண்டி வந்துட்டு கிட்டத்தட்ட மூவ் ஆகாத செக்மெண்ட் தான். பட் ஆனால் வந்துட்டு பார்த்தீங்கன்னா என்ன ஆச்சுன்னா சில இடத்துல நாய்ஸ் ரெஸ்ட்ரிக்டன் சவுண்ட் இருக்கும். நம்ம வண்டி டிசைன் பண்ணும்போது ஒரு 360 degrees வச்சுக்கலாம். ஓகே, ஏன்னா வந்துட்டு இப்போ நம்ம மாலுக்கு சொன்னோம், மாலுக்கும் போது ஒரு க்ரௌடடான ஏரியா, அப்போ அங்கே சவுண்டு வந்தால் தான் நமக்கு கண்டுபிடிக்க முடியும். இப்போ ஸ்கூலு ஹாஸ்பிட்டலில் சவுண்டே வரக்கூடாது. ஸோ அந்த மாதிரி ஏரியாவில் என்ன பண்ணோம்னா இந்த எம்சிபி ஆஃப் பண்ணி வச்சு நம்ம வண்டி சைட் லாக் போட்டு போனோம்னா அதே மாதிரி தான் வண்டி வந்துட்டு பார்த்தீங்கன்னா உள்ள லைன் சப்ளை இருக்காது. உங்களுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் சில ஸ்கூட்டிகள்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க சைடில் விட்டு டோர் வந்து ஓப்பன் பண்ணுவாங்க, சைடு நம்ம அடியில் க்ளோஸ் பண்ணிட்டுருப்போம். ஸோ அதனால் நமக்கு கை விட்டு லாக் ஓப்பன் பண்ண முடியாது. அதே மாதிரி உங்களுக்கு வண்டி ஆன் ஆகாதுங்கும் போது நம்ம சைட் லாக் போட்டுருக்கும் போது நகர்த்த முடியாது. ஸோ இது மாதிரி வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஸோ நாய்ஸ் ரெடியூஸ்டு ஏரியான்னு சொல்லிட்டு சில இதெல்லாம் ஸ்கூலு ஹாஸ்பிட்டலு ஸோ காலேஜஸ் லைப்ரரி ஸோ இந்த மாதிரி இடத்துல நம்ம எப்படி பண்ணலாம் வந்து வண்டியில் பார்த்து ஃபுல் செக்யூர் வெஹிக்கிள் இருக்காங்க. வந்துட்டு எங்காச்சும் ஒரு இடத்துல எழுதிட்டு போனீங்கனாலுமே இப்போ வந்துட்டு நம்ம அலாரம் இருக்குது. ஸோ அலாரம் இருக்கிற இடத்துல வந்து நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம அலாரத்தை வச்சு நம்ம மாலு இது மாதிரி இடத்துல வந்து கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. இப்போ ஹாஸ்பிட்டலு ஸ்கூலு இது மாதிரி அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து சவுண்ட் எதுவுமே இருக்கும். அப்போலாம் பார்த்தீங்கன்னா நம்ம எம்சிபி இருக்க எம்சிபி ஆஃப் பண்ணியாச்சுன்னா நம்ம வந்து வெஹிக்கிள் வந்து ஆன் ஆகும், பட் டிஸ்பிளே இருந்தது எதுவுமே ஒர்க் ஆகாது. நம்ம எக்ஸ்ட்ரா கொடுத்தாலும் எது பண்ணாலும் வண்டி மூவ் ஆகாது. ஸோ இது ஒரு பெரிய வந்து செக்யூரிட்டி சிஸ்டம். சார்ஜர் தாங்க, இது சார்ஜர் வந்து மெயினாக பார்த்தே ஆகணும். நானே நமக்கு
லித்தியம் அயன் பேட்டரி சார்ஜ் இருக்குது. ஸோ இதில் வந்துட்டு அவுட்புட் வோல்டேஜ் போட்டிருப்பாங்க. இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா 71.4 72 வோல்டேஜ் பேட்டரிக்கு வந்துட்டு 72 வோல்ட் பேட்டரி மோட்டருக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா இது சப்ளை கொடுக்கக்கூடியது. ஸோ இதோட பின்ஸ் வந்துட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு நார்மல் தான், நம்ம மேக்ஸிமம் வந்துட்டு நீங்கள் இந்த மாதிரி பின் பார்த்துருப்பீங்க எங்கன்னா பிசிஸில் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ பின்னாடி பவர் சப்ளைக்காக இது வந்துட்டு பார்த்திங்கன்னா நமக்கு சார்ஜரோட பாயிண்டில் குத்தணும். இது நம்மளோட வந்துட்டு இது வந்துட்டு 6 ஆம்ஸ் தான், 6 ஆம்ஸ் 250 வோல்ட் ப்ளக்கு, 240 வோல்ட் 230 வோல்ட்டில் கூட இது ஒர்க் பண்ணும். ஸோ அதனால் நமக்கு சில இதில் சிங்கிள் ஃபேஸ் பழைய வீட்டில் எல்லாமே வோல்டேஜ் ரெடியூஸ் ஆகும், அப்பவும் இது ஒர்க் ஆகும். ஓகே. ஸோ என்னாச்சுன்னா பட் ஆனால் சார்ஜிங் டைம் டீவேஜ் ஆகும், ஏன்னா ஏசி டு டிசி கன்வெர்ஷன் இருக்கும்போது நமக்கு வோல்டேஜ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கம்மியாக இதை வந்துட்டு கம்மியாக வரும்போது அதுக்குள்ளான டைம் கம்மியாகும். ஸோ அதே மாதிரி இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு டிஸ்பிளேயில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா எல்இடிஸ் கொடுத்துருப்பாங்க. ஓகே. ஸோ இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பவர் சப்ளை உள்ளே வந்துச்சுன்னா இப்போ எவ்வளோ சார்ஜ் ஆயிருக்குன்னு நம்ம காட்டிக்கும், நமக்கு எவ்வளோ சார்ஜ் பர்சன்டேஜ் ஆயிருக்குன்னு நமக்கு தெரிஞ்சிடும். ஏன்னா நம்ம வந்துட்டு இப்போ வண்டி வெளியே எடுத்துகிட்டு போகிறோம், எதை நம்பி போகிறோம்னா ஸோ இந்த சார்ஜ் பர்சன்டேஜ் இவ்வளோ கிலோமீட்டர் போகலாங்கிற ஒரு தைரியத்துக்காக வந்துட்டு பார்த்தீங்கன்னா இதில் நமக்கு அக்யூரேட்டாக கிடைக்கும். உங்களுக்கு டிஸ்பிளேல காட்டுறது இதில் அக்யூரேட்டாக கிடைக்கும் எவ்வளோ பர்சன்டேஜ்னு சொல்லிவிடும். ஸோ இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா எவ்வளோ பர்சன்டேஜ் மேலே இருக்குன்னு காமிச்சிடும். அதே மாதிரி பவர் சப்ளை ஆனில் இருக்குன்னா அவங்களுக்கு ரெண்டில் வந்துட்டு காட்டும். ஓகே. அதே மாதிரி இதில் ஆட்டோ கட் ஆஃப் சார்ஜர் இருக்குது, ஆட்டோ கட் ஆஃப் சார்ஜர் ஆனோடனே வந்துட்டு பார்த்தீங்கன்னா 2% ஆகுதுன்னு காட்டும். எப்படின்னா இந்த 4 LED ஃபுல்லாகவே ஒரே டே ஏரியும் மெயின் ஏரியாது. ஓகே. ஸோ அப்போ மெயின் ஏரியாங்கும் போது லைன் உள்ளே வரல, ஆனால் 100% சார்ஜ் ஆயிருக்குன்னு வந்துட்டு நோட் ஆகும். இன்னொன்று என்னன்னா ஆட்டோ கட் ஆஃப் ஆகும்போது வந்துட்டு பார்த்தீங்கன்னா இன்னொரு மாதிரி எரியும், என்னாச்சுன்னா இந்த ரெண்டு லைட்டும் பிளிங்க் ஆகிட்டே இருக்கும், மெயின் ஆஃப் ஆயிரும், ரெண்டு LED மாறி எரிச்சுட்டு இருக்கும். ஸோ 100% ஆயிடுச்சுங்கிறது உங்களுக்கு டினா பண்ணுறாங்க. அந்த கட் ஆகிற சத்தம் வரும், டக்குன்னு ஒரு சத்தமும் வரும், கட் ஆகும் போது உங்களுக்கு ஒரு சவுண்ட் வரும். ஸோ அதெல்லாம் நம்ம அலர்ட் ஆகிடும், ஸோ கட் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி வந்து பார்க்கலாம். எலக்ட்ரிக் வெஹிக்கிள்னா நிறைய பேர் பயந்துட்டு இருக்கிறது என்னன்னா மலையில போகக்கூடாது அப்படின்னு ஒரு நினைச்சிட்டு இருக்காங்க. பட் ஆனால் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு உண்மை என்னன்னா மலையில வண்டி போகலாம், எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள் போகலாம், பட் ஆனால் சார்ஜர் தான் நினைக்கக்கூடாது. ஏன்னா இது சார்ஜருங்கிறது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஓப்பன் டைமில் கூட இருக்கும். ஸோ ஓகே, மேக்ஸிமம் உங்களுக்கு ஓப்பன் டைமில் இருக்கும். இந்த சார்ஜர் மட்டும் இல்லை, எந்த கம்பெனி சார்ஜர் எடுத்தீங்கனாலும் ஹை குவாலிட்டி சார்ஜர் எடுத்தீங்கனாலும் உங்களுக்கு மேக்ஸிமம் ஓப்பன் டைமில் தான் வரும். ஸோ அப்போ அதில் வாட்டர் போயிருச்சுன்னா போர்டு போயிடும். ஓகே. ஸோ அப்போ போர்டு போனச்சுன்னா நமக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா பேட்டரி சார்ஜர் இல்லைன்னா நமக்கு வந்துட்டு கிட்டத்தட்ட மொபைல் வந்து சார்ஜர் இல்லை உங்களுக்கு இது வந்து வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மொபைல் மட்டும் இருக்குன்னா என்ன உங்களுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு மொபைலுக்கு ஈஸி கெப்பாசிட்டி இருக்குது, கேபிள் இன்னொருத்தரும் ஃப்ரெண்டோட சார்ஜர் போடலாம். ஸோ பட் ஆனால் இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இண்டிவிஜுவல் சார்ஜர் கேபிள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மோட்டருக்கு ஒவ்வொரு பேட்டரிக்கு ஏற்ற மாதிரி டிசைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதனால் நம்ம அந்த வோல்டேஜ் பார்த்து போகணும். ஸோ ஓகே, கொஞ்சம் எஜுகேட்டட் பர்சன் நாலேஜ் இருக்கிற பர்சனுக்கு இது புரியும். ஸோ புதுசாக ஃப்ரெஷ்ஷாக ஃபார்முக்குன்னு வாங்கிட்டு போகிறவங்களுக்கு விவசாயத்துக்குன்னு வாங்கிட்டு போகிறவங்களுக்கு இது தெரியாது. ஸோ அதனால் கூப்பிடும். ஆனாலும் நம்ம கம்பெனியில் என்ன பண்ணுறோம்னா 24 ஹவர் கால் அசிஸ்டன்ஸ் கொடுத்துருக்கோம். ஸோ எப்போ வேணால் டவுட் கூப்பிட்டு கேட்கலாம். அதே மாதிரி உங்களுக்கு என்கொயரின்னு காலையில் கூப்பிட்டாங்கன்னா வித்தின் 1 டே கூட ஷார்ட் அவுட் பண்ணி கொடுத்துருவோம். பெரிய ப்ராப்ளமாக இருந்தால் 3 to 5 days கூட முடிச்சு கொடுத்துருவோம் நம்ம. ஸோ அதுக்கப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சார்ஜரை பற்றி சொல்லியாச்சு. அதே மாதிரி நம்ம இப்போ MCB ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு டெஸ்ட் ட்ரைவ் போயிட்டு வருவார். அதே மாதிரி லைட் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு காட்டுவார். காய்ஸ், இப்போ வந்து நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாரும் சொல்லியிருப்பாங்க இந்த லைட் வந்து இவ்வளோ அடிக்குது. ஸோ இவ்வளோ நம்ம வந்து அது என்ன பண்ணுறோம், ஃபுல்லாகவே நம்ம டெஸ்டிங்கே பண்ணி காமிச்சிடறோம் இப்போ எவ்வளோ வரைக்கும் லைட் அடிக்குது, நம்ம வந்து ரோடு கிளியராக இருக்கா என்ன இது எல்லாமே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தெரியும் நல்லதாக இருக்குது. நம்ம அதே நம்ம ரோடில் டிஸ்பிளே வந்து எவ்வளோ இருக்குது நம்ம வந்து ஃபுல்லாக டெஸ்டிங் பண்ணி காமிச்சிடலாம். அங்கே பார்ப்போம். Thank you.
காய்ஸ் இப்போ வந்து நம்ம வண்டி எடுத்தாச்சு. இது என்ன வண்டின்னு பார்த்தீங்கன்னா சாண்ட்ரா அப்படி சொல்லிட்டு இ பைக்கில் ஒரு மாடல். அன்னைக்கு நம்ம இந்த வண்டியோட ஹெட்லைட்டு வந்து வியூ மட்டும் பார்த்துருப்போம், இப்போ தான் வண்டியோட ரிவ்யூ வந்து பார்க்குறோம். அன்றைக்கி டிஸ்பிளேலாம் கொஞ்சம் கிளியராக தெரிஞ்சிச்சு ஸோ நைட் டைமுங்கிறக்கிட்டிக்கு. இந்த டைமில் வந்து டிஸ்பிளே கொஞ்சம் கம்மியாக தான் தெரியும், ஏன்னா நம்ம எப்படி சொல்கிறது டே டைமில் வந்து கொஞ்சம் அந்த சன்லைட் இருக்கிறங்காட்டிக்கு டிஸ்பிளேயில் கொஞ்சம் வெளிச்சம் கம்மியாக தான் தெரியும். இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சார்ஜ் எவ்வளோ இருக்குதுன்னு முன்னாடி டிஸ்பிளேயில் காட்டுது, அப்புறமா ஸ்பீடோ மீட்டர், அப்புறமா பார்த்திங்கன்னா நம்ம எத்தனை கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணுறோம் அது ஒன்று இருக்குது, அதில் ரயில்வே ட்ராக்கு எத்தனை கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணுறோன்னு ஒன்று இருக்குங்க. இதில் போயிடுவோமா, இதில் போயிடுவோம். வண்டியில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இப்போது தேர்ட் கியரில் இருக்குங்க, இதில் வந்து கியர் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இது வந்து ஃபஸ்ட்டு கியரு, ஃபஸ்ட்டு கியரில் வந்துட்டு மேக்ஸிமம் ஒரு 20 போகும்னு நினைக்கிறேன், அப்புறமா செகண்ட் கியரு, அப்புறமா தேர்ட் கியர். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதில் ரிவர்ஸ் மூடு ஒன்று இருக்குங்க. பெருசாக ஒன்று பேசணும்னு பார்த்தீங்கன்னா ரிவர்ஸ் மூடு வேறு கொடுத்துருக்காங்க, அதுதான் இதில் அல்டிமேட்டை. ஆரன் சைஸும் அதுவும் பயங்கரமாக தான் இருக்குது, ஆரன் சவுண்டு ஒரு மாதிரி க்யூட்டாக அது நல்லா தாங்க இருக்குங்க. சூப்பராக வண்டி வந்து மேக் பண்ணி கொடுத்துருக்காங்க, அதில் நிறையா செட்டப் வந்து பண்ணியிருக்காங்க. செக்யூரிட்டி சிஸ்டம் வந்து அதிகமாக இருக்குது இதில், என்னென்னு கேட்டிங்கன்னா நம்ம ஜிபிஎஸ்ஸில் இருக்கிற மாதிரியே எல்லா செக்யூரிட்டி சிஸ்டம் இதில் கொடுத்துருக்காங்க. அது போக கீழே பார்த்திங்கன்னா நம்ம ரிமோட் கொடுத்துருக்காங்க, அந்த ரிமோட்டில் நம்ம பார்த்திங்கன்னா அந்த ரிமோட்லேயே நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். நம்ம எங்காச்சும் வண்டியை போகிறோம் அப்படின்னா லாக் பண்ணிவிட்டு, இந்த ரிமோட்டில் இப்போ லாக் பண்ணிட்டீங்கன்னா அது நம்ம எங்காச்சும் வெளியே போகிறோம் அப்படின்னா அந்த ரிமோட்டில் லாக் பண்ணி வச்சுட்டு போயிட்டிங்கன்னா வண்டியை தொட்டாங்கன்னா வண்டி வந்து அலாரம் அடிக்க ஆரம்பிக்கும். திரும்ப நம்ம வண்டி எதனாச்சும் கிராஷ் பண்ணவோ எதனாச்சும் ட்ரை பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீல் இருக்குல்லங்க பேக் வீலில் வந்து மோட்ரு வந்து லாக் பண்ணி வச்சுருவோம், அப்போனா ஒன்றுமே பண்ண முடியாது அதில், அப்போனா நம்ம வண்டியை நவுத்தவும் முடியாது எதுவுமே பண்ண முடியாது. ஸோ அது மாதிரி ஒரு செட்டப் பண்ணி கொடுத்துருக்காங்க, ரொம்பவுமே அல்டிமேட்டாக இருக்குது. அப்புறமா பார்த்தீங்கன்னா யூஎஸ்பி சார்ஜரோடு கொடுத்துருக்காங்க. நம்ம வண்டியில் போகும்போது எங்காச்சும் சார்ஜர் கொண்டு போக மாட்டோம், பட் ப்ளக் பாயிண்ட் இருக்காது, நம்ம டிரைவிங் பண்ணும்போது வண்டி சார்ஜ் பண்ண முடியாது. ஸோ அப்படிங்கும் போது இதில் பார்த்தீங்கன்னா ஒரு யூஎஸ்பி சார்ஜர் கொடுத்துருக்காங்க, நம்ம வேணும்னா நம்ம அதில் சார்ஜ் பண்ணி வச்சுக்கலாம். அப்புறமா பார்த்தீங்கன்னா நம்ம நார்மலாக இருக்க மாதிரி ஹை பீம் பாஸ் லைட் இந்த பக்கம் லெஃப்ட் சைடு கொடுத்துருக்காங்க, ரைட் சைடு வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம செல்ஃபு, அப்புறமா வந்து பார்க்கிங் சத்தம் கேட்குதா, பார்க்கிங் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் டிரைவு ரிவல்ஸு இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆரன், அப்புறம் இந்த பக்கம் நம்ம இண்டிகேட்டர் இப்போ அமுத்தி போடணுமா. ஐயோ பிரேக்கிங்னு பார்த்தீங்கன்னா முன்னாடி வந்து பார்த்தா நம்ம முன்னாடி டிஸ்க் பிரேக் கொடுத்துருக்காங்க, பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் ட்ரம் பிரேக் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. வண்டியோட சூப்பராக இருக்குது வண்டி, நம்ம டிரைவ் பண்ணுறதுக்கு ஒரு வேறு மாதிரி. முன்னாடி சின்ன குட்டி பசங்களாம் போயிட்டுருக்காங்க, கேமரா பார்த்துமே சிரிக்கிறானுங்களே, லிஃப்ட் கேட்குறானுங்களோ. ஏ தம்பி நான் இது வரைக்கும் தாண்டா போவேன், அந்த ட்ரெயினிங் வரைக்கும். சரி வரட்டா, பாய் பாய். நீ வரியா எங்க? அப்படியா, நான் அந்த ட்ரெயினிங் வரைக்கும் தான் போவேன் பரவாயில்லையா. என்னடா ஸ்கூலில் படிக்கிற? ஓகே ஓகேடா, சரி ஓகேங்க. நம்ம அப்படியே ரிவைவ் பண்ணிட்டு போயிட்டு இருந்தோம், அந்த பையனு வரேன் ஒன்றும் வரேன்னா சொல்லிட்டு ஏறிட்டான் பைக்கில். ஸோ அதனால் அப்படியே கூட்டிகிட்டு வந்துட்டேன், சரி அப்படியே இறக்கி விட்டு. சரி அப்படியே இறங்கிக்கிறியா? ஆ ஓகேடா. நம்ம வந்து ஷோரூம் பக்கத்தில் வந்துட்டோங்க, இதாங்க அந்த ஷோரூமு, இராய்ஸ் ஓகேங்களா, ஸ்ரீ சாய் மோட்டார்ஸ். நீங்கள் அதனாச்சும் வேணும்னா அண்ணனை காண்டாக்ட் பண்ணிக்கலாம். காய்ஸ் எல்லோரும் வீடியோ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம வந்துட்டு நெக்ஸ்ட் வீடியோ வந்துட்டு இன்னொரு 2 டேஸில் அப்டேட் பண்ணிடுவோம். ஸோ நான் வந்துட்டு ஒரு 500 சப்ஸ்கிரைபர்ஸ் கிட்ட வரப்போகிறோம். ஸோ அதனால் ஒரு கிவ் அவே தரலான்னு இருக்கேன், என்னென்னு பார்த்தீங்கன்னா அதை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். நான் வந்துட்டு ஒரு க்வெஸ்சன் மட்டும் கேட்பேன் உங்களுக்கு, எதை பற்றினதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ ரிலேட்டடாக இப்போ பைக் பற்றி போட்டுட்ருக்கோம்ல, ஸோ அந்த எலக்ட்ரிக் பைக்கை பற்றினது தான். ஸோ கிவ்அவே வந்துட்டு தரலான் இருக்கோம். ஸோ கிவ்அவே எப்படி தர போகிறேன் அப்படின்னு வந்து பார்த்துட்டிங்கன்னா நான் கேட்குற க்வெஸ்சனுக்கு நீங்கள் வந்துட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள், கமெண்டில் வந்துட்டு ஆன்சர் ப்ளஸ் உங்கள் காண்டாக்ட் நம்பர் சேர்த்து அனுப்புங்க, அப்போ தான் நான் வந்துட்டு உங்களை காண்டாக்ட் பண்ணி கிவ்அவே தர முடியும். ஸோ ஓகே காய்ஸ், இதோட நான் இந்த வீடியோ அட்டன் பண்ணிக்கிறேன், நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். பாய் பாய்.